இருந்திட்டேன் காகத்தின் சொரூபமாக. இன்பமுடன் வசிஷ்டிருந்தான் என்னிடத்தில். வருந்தியே வந்து என்றன் முன்னே நின்று வாய்த்திறந்து கோடியுகம் கல்லால் தண்ணில் பொருந்தியே இருந்துதான் வந்தீரையா புகழாக இருந்து வந்த விதங்கடனை திருந்தியே சொல்ல வேணுமென்று கேட்க, செப்பினே உண்மைதனே, திறந்துதானே. இப்படியே நான் இன்பமுடன் பிரம்மத்தில் அடங்கி காக உருவில் தவம் புரிந்து கொண்டிருந்தேன். அப்போது ஸ்ரீராமபிரான் குருவாகிய வசிஷ்ட மகரிஷி என்னை தேடி மிகவும் வருத்தமுடன் என் முன்னே வந்து நின்றார். அவர் என்னை கண்டு ஆனந்தித்து தன் வாய் திறந்து, ஐயா ஸ்ரீ காக புசண்ட பெருமானே, மகரிஷியே, மா முனியே, மாபெரும் சித்தரே, உங்கள் பொற்பாத கமலங்களில் வீழ்ந்து வணங்குகின்றேன். தாங்கள் பல கற்பகோடி யுகங்களிலும் அழியாது கல்லால மரத்தில் தவத்தில் பொருந்தியிருந்து வந்தீரே ஐயா. இவ்வாறு அழியா புகழுடன் இருந்து வரும் யோக ஞான விஷயங்கள் யாவையும் அடியேனுக்கு திருத்தமுடன் சொல்லி உபதேசிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டார் வசிஷ்டர். ஆதலால் மரணமிலா பெருவாழ்வை பெற்று பேரின்பம் அடையும் உண்மையான வழிகள் யாவையும் மறைக்காது வெளிப்படையாய் திறந்து சொல்கின்றேன் இனி வரும் பாடல்களில்.